ask. எப்படி இருக்கு பீகாக்? நான் போன ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இன்னொரு பட்டாசு கடையிலேருந்து பார்சல் வந்துட்டுருக்கு, அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்டாசெல்லாம் நான் வெடிக்க போகிறேன், வெடிக்கிறத நம்ம வ்ளாகாக பார்க்கலாம், இல்லை நான் வெடிக்கும்போது எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு என்னுடைய தாட், இல்லாட்டி எனக்கு வந்த அந்த வியப்பு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தீபாவளி முடிஞ்சிடும், உங்களால் இந்த பட்டாசு எதுவுமே வாங்க முடியாது. இப்போது இன்றைக்கி டேட் அப்படிங்கிறது 15ஆம் தேதி. இன்னும் 2 தினத்தில் எல்லா பட்டாசு கடையிலையும் என்ன செஞ்சுருவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சிவகாசியில் இருக்கக்கூடிய எல்லா பட்டாசு கடையிலையும் இந்த ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு பட்டாசு வேணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்ரீ தேவ் கிராக்கர்ஸ், அவங்க நம்பர்ஸுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி ஆர்டர் பண்ண பிறகு 2 தினங்களில் இல்லாட்டி 3 தினங்களில் உங்கள் வீட்டுக்கே அந்த பார்சல் வந்துடும். அந்த பார்சல் 18-19ஆம் தேதிக்குள்ளேயே வந்துடும், அதனால் நீங்கள் தீபாவளிக்கு அதை பயன்படுத்தலாம். ஸோ தீபாவளி அப்படின்னு சொல்லும்போதே என்னுடைய சின்ன வயசில் அப்பா சிவகாசிக்கு போகிறதும் அங்கேருந்து பட்டாசுகள் வாங்கிட்டு வர்றதும் இது வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அந்த ஒரு டேக்காக பர்டிகுலராக ஒரு வாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இப்போ இங்கே பார்க்குற பட்டாசை நான் வெடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டால், சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் வெடித்ததே கிடையாது, இதெல்லாம் நான் வாங்கினதும் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஹியூஜ் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் இப்போ வந்திருக்கிற இந்த ப்ரைஸ் இல்லாட்டி இவங்க கொடுத்துருக்கிற இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டி. இங்கே ட்ரைமி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 2 பைப் இருக்குது. இந்த 2 பைப்பு மேலே போகும்போது அப்படியே காயின்ஸ் எதிர்ற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுதான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ட்ரிங்க்ஸ் இல்லாட்டி வேறு ஏதோ மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெடி அப்படிங்கிறது, இதை ஓப்பன் பண்ணணும். நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படி ஓப்பன் பண்ண பிறகு இதை நம்ம என்ன செய்யணுன்னா வெளியில் எடுக்கணும். ஸோ வெளியில் எடுத்து இது ஒரு சர்ஃபஸ், அது கரெக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வெடிலாம் நீங்கள் வெடிக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுட்டு அதில் இந்த திரியை வச்சு பற்றிக்கணும். இப்படி பற்றிக்கும்போது ஒரு வெடியா ரெண்டு வெடியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் விபத்துகள் எப்படி வருது அப்படின்னா, இதை நீங்கள் பற்றச்சிட்டு போயிடுவீங்க, ஒரு வெடி மேலே போயிடும், அவ்வளோதானே வெடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம கிட்ட வரும்போது அது 2 ஷாட்டாக இருக்கலாம், இல்லாட்டி 3 ஷாட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கினது எத்தனை ஷாட் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஷாட்டு தான். ஆனால் இதில் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கலரில் மேலே போகும் இது ரெண்டுமே. ஆனால் இங்கே கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது 120 ஷாட் டோட்டலாக. ஒரு வெடி வச்சா போதும் இது 120 தடவை மேலே போய் வெடிக்கக்கூடிய அந்த ஒரு தருணம். அந்த ஒரு வெடி மட்டுமே போதும் நம்ம தீபாவளியை ரொம்ப பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நேரமாக நம்ம வெடியை பார்ப்பதற்கு ஒரு தருணமாக மாறும். ஸோ இந்த 120 ஷாட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே கால் பண்ணலாம், இந்த ஸ்ரீதேவ் கிராக்கர்ஸ்க்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி என்னென்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அதை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்க வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே அனுப்பிவிடுவாங்க. எனக்கும் அப்படி தான் அனுப்பிவிட்டாங்க, அதன்படி நான் கம்பேர் பண்ணி தான் இது எல்லாமே வாங்கியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வெடியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளவர் பாட்டு தான். பார்க்குறதுக்கு எல்லாமே இப்போ இந்த ஃப்ளவர் பாட்டெல்லாம் கேன் சைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நார்மலாக ஒரு ட்ரிங்க்ஸு இல்லாட்டி நம்ம கொக்கோகோலா மிராண்டாலாம் குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டின் ஃப்ளவர் பாட்டு தான் இப்போ கூடுதலாக இருக்குது, அதை ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் பாட், இதுதான். இதை என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணும். இதை ஓப்பன் பண்ணும்போதே ஈஸியாக இது வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வெளியில் எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா, இதில் ஒரு திரி வைக்கிறதுக்கான இல்லை தீ வைக்கிறதுக்கான ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த போர்ஷனை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மத்தாப்பு அப்படி இல்லைன்னா சாட்டை வெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மஸ்ட் வாண்டட் வெடி அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளவர் பாட், அடுத்ததாக சங்கு சக்கரம், அடுத்ததாக லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நான் சொன்ன முதல்ல அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சைரன் வெடியாக இருக்கலாம். இதில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வெடி நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, இந்த டக்கு தான். இந்த டக்கை பொறுத்த வரைக்கும் இதில் எங்கே தீ வைக்கணும்னா மேலே இந்த டாப்பில் தீ வைக்கணும். அப்படி தீ வைக்கும்போது 3 முறை இது ஃபவுண்டைனாக வரும். ஒரு முறை வந்து மறுபடியும் அடுத்த கலரில், மறுபடியும் அடுத்த கலரில் அப்படின்னு சொல்லி 3 முறை அது ஃபவுண்டைனாக வரும். இது வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பீகாக், நம்ம பீகாக்லேயே இது ரொம்ப பெரிய சைஸ். போன தடவை நம்ம பார்த்த பீகாக்கில் 3 விதமான வாயில் தான் இருந்துச்சு, 3 விதமான தீ எறியக்கூடிய இடங்கள் இருந்தது. ஆனால் இதில் 5 இடங்கள் இருக்குது. ஸோ இது வரும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், ஃபயர் பண்ணால் போதும். அடுத்தா நான் சொன்னேன், ட்ரோன் அப்படிங்கிற ஒரு வெடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பறக்கக்கூடிய வெடி. இந்த ட்ரோனில் நான் போன தடவை 5 வாங்கி அதில் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 3 தான் சரியாக ஒர்க் ஆச்சு. இந்த தடவை இது எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு எதுவுமே இல்லை, நார்மலாக கீழே வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஃபயர் பண்ணிடணும். அப்படி ஃபயர் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஃபோர்ஸில் மேலே ஏறும், அவ்வளோதான். அடுத்ததான் நார்மலாக நம்ம வந்து இந்த பிஜ்லி வெடி வெடிச்சிருப்போம், அப்படி இல்லைன்னா இந்த ஓலப்பட்டாசு அப்படின்னு சொல்லி ஓ பண ஓலை அந்த ஓலப்பட்டாசுலாம் வெடிச்சிருப்போம். அதே ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெடி தான் இந்த வெடி.
இது என்ன செய்யும் அப்படின்னா, இது வெடிக்கும்போது இதுக்குள்ளே இருந்து கலர் கலரான பேப்பர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே கீழே விழும். ஸோ நார்மலாக இது வந்து அடல்ட் நம்ம பெரியவங்க வெடித்தா போதும், கீழே வச்சாலும் அந்த பேப்பர் செதறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா, இதை கையில் வச்சுட்டு அப்படியே அந்த ஃபயர் பண்ணிவிட்டு தூக்கி எரிஞ்சேன். அப்படி எரியும்போது மேலேருந்து கீழே விழுற மாதிரி அந்த ஒரு போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு பேர் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ப்ரைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களுடைய லோக்கலில் விற்கிறத விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பட்டாசு இந்த லூமினஸ் அப்படிங்கிறது தாங்க. போன முறை வாங்கினதுலையும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னா இந்த லூமினஸினுடைய இந்த ப்ராடக்ட் தான். அஞ்சு கலர் இருக்குது. அஞ்சும் நம்ம பார்த்துக்கும் போது ஒவ்வொரு ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாமே, ஒரு கலரில் இருக்கும். திடீர்னு பார்த்தா அதில் சின்ன சின்ன ஸ்பார்க்கிள்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு லூமினஸ் அப்படிங்கிறதுல வந்துடுது. அடுத்ததாக ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸோ பாட்டு பாடும் அப்படி இல்லைன்னா சப்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வெடி தான் விஸ் விஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வெடி வாங்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணும்போது ஒரு திரி மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஸோ இது எப்படி மேலே போய் வெடிக்கும், அப்படி வெடிக்கும்போது என்ன சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய பைப் வகைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு வெடி தான், இதுலேயே மூணு ஷாட் பத்து ஷாட் இருக்கிறதுலாம் இருக்குது. இது இல்லாமல் டாப்கன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த டாப்கன் அப்படிங்கிறது எப்படி வெடிக்குதுங்கிறத என் ஷார்ட்ஸில் நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டுடுறேன். நாளைக்கே இதை நம்ம வெடித்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி கொஞ்சம் வெரைட்டிஸ், அதாவது போன முறை நம்ம பார்க்காத சின்ன வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இந்த முறை இவங்க அனுப்பிவிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டியது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னும் இல்லாட்டி வேறு யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்பாதீங்க. இந்த வெடியை பொறுத்த வரைக்கும் சிவகாசியில் இருக்கக்கூடியவங்க நிறைய லாபத்துக்கு விற்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லைப்பா இதை விட கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பொருள் கம்மியாக கிடைக்குது இல்லாட்டி கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருளில் இருக்கக்கூடிய மருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது அதில் மல்டி கலர் இருக்கா நார்மல் கலர் இருக்கா அப்படிங்கிறது தான். நான் வெடி வாங்கினதுலேருந்து சொல்கிறேன், சில வெடி அப்படிங்கிறது ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அது வந்து ஜஸ்ட் கோல்டன் கலரில் மட்டும்தான் ஸ்பார்க்கிள் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வெடிக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மல்டி கலர், ரெட் கலர்லேயும் வரும், திடீர்னு க்ரீன் கலர்லேயும் வரும் அப்படின்னு சொல்கிற மல்டி கலர்லாம் வரும்போது கலர் அப்படின்னு சொல்லும்போதே அதில் சேர்க்கக்கூடிய கெமிக்கலும் மாறுபடுது. அதை பொறுத்து அதனுடைய விலையும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக, ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் இல்லாட்டி நீங்கள் இல்லை உங்களுக்கு நம்ம வீட்டில் ரொம்ப வயசானவங்கள்லாம் பார்ப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்காக இந்த வெடி நம்ம வாங்குகிறோம். ரொம்ப அதிகமான வெடியை வாங்க வேண்டாம். ஆனால் குறைவான வெடியை வாங்கினாலும் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு தேவையான வெடியை மட்டும் வாங்குங்க. ரொம்ப சப்தம் இருக்கக்கூடிய வெடி, அதே மாதிரி ரொம்ப பொல்யூஷன் அப்படிங்கிறது, இந்த வெடி வெடித்தாலே கண்டிப்பாக பொல்யூஷன் இருக்கும் இல்லைன்னு இல்லை, பட் அதுலேயும் நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு வெடி வெடிச்சிட்டோம், அதன் பிறகு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்போது இரண்டு மரங்கள் இல்லாட்டி மூன்று மரங்கள் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய பறவைகள் பறக்குதுன்னா அந்த பறவைகளுக்கு அடுத்தால் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா இப்படிங்கிற பல ரீசன்ஸ் அண்டு அதுக்கான ஒரு வேறு வழி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பறவைகள் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய இல்லாட்டி பறவைகள் கூட இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழெலாம் போய் வெடி வைக்காதீங்க தயவு செஞ்சு. நமக்கு எப்படி வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்க்கை இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான் இந்த தீபாவளி ஒரு நல்ல தீபாவளியாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும். அதே மாதிரி பல நபர்களுக்கு எடுத்து இந்த வெடியை வந்து நம்ம மட்டும் வெடித்தா நல்லா இருக்காது. நான் என்ன செய்வோம், எங்கள் வீட்டிலலாம் கிட்ட இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு வந்து நம்ம வைப்பதற்கு பதிலாக அவங்களும் சேர்ந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம வெடி வெடிக்கலாம்ப்பா. ஒருவேளை நம்ம சண்டை போட்டிருப்போம், பேச மாட்டோம், ஆனாலும் அதை கூப்பிட்டு அவங்களையும் வச்சு அதை வெடி வெடிக்கும்போது ஒரே நேரத்தில் எல்லார் வீட்லேயும் இந்த வெடி வெடித்ததற்கான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கு அதை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இது நம்ம தீபாவளி, அது உங்களுக்கான ஒரு நபருடைய ஒரு குடும்பத்தினுடைய தீபாவளியாக இல்லாமல் ஒரு குடும்பம் பல நபர்களுடைய ஒன்றிணைத்து எல்லாரும் சேர்ந்து வெடிக்கக்கூடிய இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தீபாவளியாக அமைய வாழ்த்துக்கள். அனைத்து டிபி ட்ரூப்ஸ் நண்பர்களுக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். இது நான் மறுபடியும் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.